SAS Natural Life வீடியோ இன்னைக்கு வீடியோல ஒரு சிலர்க்கெல்லாம் மூலத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அதாவது பைல்ஸ்ல இந்த மூலங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உள் மூலம் வெளி மூலம் அப்படியே இருக்குங்க மூலம் வந்துருச்சுனாலே வந்து பாத்தீங்கன்னா மோஷன் போற இடத்துல கட்டியா இருக்கும் உட்கார முடியாது ரொம்ப கஷ்டமா வலி சமாளிச்சிட்டு இருப்பாங்க அதே போல வந்து ரத்தம் வரலாம் ஒரு சிலருக்கு வெடிச்சு ரத்தம் வரலாம் இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலரெல்லாம் சரியா சாப்பிடக்கூட மாட்டாங்க அந்த பெயின் வந்து தாங்க முடியாததா இருக்குங்க ஒரு சிலரெல்லாம் சரியா உட்காராம இருக்கும்போது கேட்பாங்க அவங்களுக்கு ஏதோ மூலம் போல இருக்குது அப்படி சொல்லி கூட கேட்பாங்க அது வந்து ரொம்ப வேதனையான ஒரு வலிங்க வலி வரும் இந்த மூலம் இருக்கிறவங்களுக்கு இந்த மூலம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி மூலம் வந்துருச்சுனாலே டாக்டர்கிட்ட போகவே மாட்டாங்க ஏன்னாக்கா ஒரு சங்கோஜம் எப்படி போய் என்ன சொல்றது டாக்டர்கிட்ட என்ன சொல்றது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு தெரியல அந்த மாதிரி எல்லாம் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் அதையும் தாண்டி ரொம்ப வேதனையா இருக்குதுங்கிற பட்சத்தில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க போய் அந்த மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கும் போது ஒரு சிலருக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது சீக்கிரம் குணமாகாமையும் இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைல்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டனாக்க காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் ஒரே நல்ல தீந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் இன்னும் நினைக்கிறவங்களும் அதிகமாக இருப்பாங்க அதாவது அந்த பைல்ஸோட வலி தீந்துடணும் புண்ணு ஆறிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நாம் இந்த ஒரு வீட்டில் இந்த இங்கிலீஷ் மருந்து அலோபதிக் மருந்து செய்கிறத விட நாட்டு மருந்து நம்ம செஞ்சுக்கலாங்க ஸோ நாட்டு மருந்து பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஒன்றுமே இல்லைங்க ஒரு சிலருக்கெல்லாம் இந்த உடல் உஷ்ணத்தினால வந்து பார்த்திங்கன்னா வயிறு உஷ்ணமாக இருக்கிறதுனால தான் இந்த பைல்ஸ் வர்றதுக்கு காரணம் அதே போல் அதிகமாக உட்காந்துட்ருப்பாங்க அதிகமாக டிரைவிங் பண்ணுவாங்க ஒர்க் லோடு அதிகமாக இருக்கிறது அதே போல் இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட வேலையை பார்க்குறவங்களுக்கு தான் இந்த பைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் அதே போல் வந்து ஒரு சிலருக்கெல்லாம் பைல்ஸுங்கிற பிரச்சனையே தெரியாமலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க பைல்ஸ் இருந்துச்சுனாலும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குங்க அஜீரண கோளாறு இருக்கும் சீக்கிரமாக டைஜஷன் ஆகாது பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாயு அதிகமாக இருக்கிறதுனால கேஸ் அதிகமாக இருக்கிறதுனால தொப்பையும் போடுறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது பைல்ஸ்னாலன்னு சொல்லிட்டேன் ஸோ இதுக்கு என்ன வைத்தியம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னனாக்கா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க துத்தி இலை அந்த துத்தி இலை தெரியல அப்படின்னு சொன்னாலும் நான் இந்த வீடியோ கடைசியில் இதோட இமேஜ் வந்து உங்களுக்கு போட்டுறாங்க அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து இந்த துத்தி இலையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த துத்தி இலை வந்து பார்த்திங்கன்னா சூர்ணமாகவும் கிடைக்குது துத்தி இலை சூர்ணம் சாப்பிட்றதுனால எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சது கிடையாது ஃப்ரெஷ்ஷு இலை எடுத்து அதில் நீங்கள் வைத்தியம் பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் சீக்கிரமாகவே ரிசல்ட் பார்ப்பீங்க ஸோ துத்தி இலை எங்கே இருக்கும்னா அது ஒரு குட்டை செடி மாதிரி வளருங்க அந்த செடி எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னனாக்கா ரோட் சைடு எல்லாம் நான் பார்த்துருக்குறேன் ரோட் சைட்லெல்லாம் இருக்கும் ஒரு மாதிரி புசு புசுன்னு இருக்கும் இலை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மெத்தலாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இலை அந்த இலையை வந்து எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள் பைல்ஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை ஒரு கைப்பிடி அளவு கிடைச்சா போதுங்க இலை மட்டும் கைப்பிடி எடுத்து அந்த செடியில் கூட ஒரு மாதிரி முள்ளு முள்ளாக காய் இருக்குங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை தெரியாதவங்க வந்து தேடி பாருங்கள் உங்கள் கீரைக்காரமாக கீரை விற்றுட்டு வரவங்க குட்டி கூட நீங்கள் கேட்கலாம் அவங்க சொல்லுவாங்க துத்தி இலை பற்றி ஸோ ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க துத்தி இலையை எடுத்து மோர் எடுத்துக்கோங்க மிக்சியில் வந்து மோர் ஊற்றிக்கோங்க ஒரு கிளாஸ் அளவு மோர் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த கைப்பிடி அளவு இருக்கிற கீரையை கொஞ்சம் கத்தி வச்சு கொஞ்சமாக நறுக்கி ஒன்றா ரெண்டாக நறுக்கி மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து அது வடி கட்டினானாக்கா உங்களுக்கு ஒரு கூழ் மாதிரி ஒரு ஜூஸ் மாதிரி கிடைக்குங்க இந்த ஜூஸை வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னனாக்கா முதல் நாளே ஃபஸ்ட்டு டேவே அந்த கொப்பளை மாதிரி இருக்குது இல்லைங்களா அது போயிடுறது பார்த்துருவீங்க நீங்கள் ரொம்ப அதிக நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னனாக்கா ஒரு வேளை நீங்கள் ரெண்டு வேலையாக எடுத்துக்கலாம் மார்னிங் அண்ட் நைட்டு இல்லாட்டினா முதல் நாளும் மார்னிங்கு செகண்ட் டே மார்னிங் அந்த மாதிரி கூட ரெண்டு வேலையாக எடுத்துக்கலாம்
காலையில வேலையே ரெண்டு வேலையை எடுத்துக்கலாம். ஸோ முதல் நாளே அதோட ரிசல்ட் நீங்க பார்த்துருவீங்க, அந்த கொப்பளமா இருக்கிறது போயிடும், வலி அந்த நாளே உங்களுக்கு போயிடும், அந்த வேதனை வலி உங்களுக்கு இருக்காது. அதே போல ஒரு சிலரெல்லாம் உட்காரவே முடியாம இருப்பாங்க, நடக்கவே முடியாம இருப்பாங்க. ஸோ நல்லா அழகா உட்காந்துக்குவீங்க, நல்லா நடக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த துத்தியில ஜூஸ், அதுவும் மோர்ல நீங்க மிக்சியில அடிச்சுதான் வடிகட்டி குடிக்கணுங்க, மோர்ல குடிச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. ஸோ இந்த துத்தி இலை குடிக்கிறதுனால பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியே போயிடும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இதுக்கு வந்து செலவுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ரூபாய் செலவு கூடி கிடையாது. இது நீங்க ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த துத்தி இலை ஜூஸ் குடிச்சு உடனடியா வந்து பைல்ஸ் ப்ராப்ளத்தை நீங்க போக்கிக்கலாம், அந்த வலியை தீர்த்துக்கலாம். இதுக்கு நீங்க ஆயில்மெண்ட் மாத்திரை மருந்துன்னு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ பைல்ஸ் இருக்கிறவங்க வந்து நீங்கள் உடனடியாக இது செஞ்சு பாருங்க, அப்போவே ரிசல்ட் கிடைக்கிறதும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வீவர்ஸ், இன்னைக்கு நீங்கள் மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்பாயின்மெண்ட் எடுத்து போயிருந்து காசு செலவு பண்ணி செய்ய வேண்டிய ஒரு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வைத்தியம் பார்த்துக்கலாம் துத்தி இலையில். ஸோ வீவர்ஸ், இன்னைக்கு பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மருத்துவம் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் இருக்கும். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.